அன்பின் சிறந்த நண்பர்களே, அச்சமில்லை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். ஜம்மு காஷ்மீரில் 370 சட்டப்பிரிவு நீக்கப்பட்டது ஏன் என்பது குறித்து நாடாளுமன்றத்தில் விளக்கம் அளிக்கப்பட்டது. அதே நேரத்திலே பல தலைவர்கள் விளக்கம் அளித்தாலும் கூட, சற்று முன்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி தொலைக்காட்சி மூலமாக நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பல்வேறு விதமான தகவல்களையும் ஐயப்பாடுகளையும் நீக்கிய அவருடைய இந்த பேச்சு எதை சார்ந்தது என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அரசியல் சட்டப்பிரிவு 370 ரத்து செய்யப்பட்டதால் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது என்கிற ஒரு தகவலை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஊழல், தீவிரவாதம், குடும்ப ஆட்சி மட்டுமே நடந்து வந்த முறை மாற்றப்படும் என்பதும், பயங்கரவாதம், பிரிவினைவாதம் இதற்கு இடமில்லை என்பது மட்டுமல்ல, பல்வேறு விதமான தகவலை அவராற்றிய 39 நிமிட உரையில் தெளிவுபட குறிப்பிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் காஷ்மீர் சட்டம் தொடர்பான அறிவிப்பு மத்திய அரசிதழில் அதிகாரபூர்வமாக இன்று வெளியிடப்பட்டது. அதற்கு பல்வேறு தரப்பிலே இருந்து ஆதரவும் எதிர்ப்பும் கிளம்பிய இந்த சூழ்நிலையில், நாட்டு மக்களுக்கு பிரதமர் ஆற்றிய உரை, அதிலே சொல்லப்பட்டிருக்கிற முழு விவரங்கள் குறித்து, சற்று முன்பு அவர் ஆற்றிய உரையாக இருந்தாலும் கூட அது குறித்து கருத்துக்களை சொல்வதற்கு வல்லுநர்களையும் அழைத்து வந்திருக்கிறோம். அவர் ஆற்றிய உரையிலே உள்ள சாரம்சங்களை எடுத்து, ஏன், எதற்காக காஷ்மீருடைய வளர்ச்சி, ஜம்மு காஷ்மீருடைய வளர்ச்சி இதன் மூலமாக எப்படி வெளிப்படும் என்பது குறித்த விவாதம் தொடர்கிறது. சிறிய படக்காட்சிக்கு பிறகு அச்சமில்லை. நாட்டு மக்களுக்கு உரை நிகழ்த்திய பிரதமர் மோடி காஷ்மீரில் 370 சட்டப்பிரிவு நீக்கப்பட்டது ஏன், பிரச்சனைக்குரிய மாநிலம் இரு ஒன்றிய பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது எதற்காக, பாகிஸ்தானின் மிரட்டல்களுக்கு அஞ்சாத பிரதமர் மோடி தனது உரையில் நாட்டு மக்களுக்கு உணர்த்தியது என்ன. சற்று முன்பு பாரத பிரதமர் ஆற்றிய உரை குறித்த விவாதம் தொடர்கிறது. ஜம்மு காஷ்மீருக்கு விடுதலை கிடைத்திருப்பதாகவும், ஜம்மு காஷ்மீர் காப்பாற்றப்பட்டுள்ளதாகவும், ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு புதிய விடியல் கிடைத்துள்ளதாகவும் 33 நிமிட உரையில் பல்வேறு விதமான தகவல்களை நாட்டு மக்களுக்கு தகவலாக சொல்லியிருக்கிறார். அது குறித்த விவாதத்திலே கலந்து கொண்டு நம்முடைய கருத்துக்களுக்கும் வினாக்களுக்கும் பதிலளிப்பதற்காக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய உறுப்பினர், செய்தி தொடர்பாளர் பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார். வணக்கம் பொன் கிருஷ்ணமூர்த்தி. அதே போல் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்துக்களை வழங்குவதற்காக முனிவர் பாஷா அவர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் முனிவர் பாஷா அவர்கள் அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார். வணக்கம் முனிவர், வாழ்த்துக்கள். இப்போது வந்து சற்று முன்பு தான் பிரதமர் உரை நிகழ்த்தியிருக்கிறார். ஓரளவுக்கு அதனுடைய விவரங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நான் கருதுகிறேன். என்ன, எல்லாமே வந்து ஒரு பகிரங்கமான அறிவிப்பாக இருந்திருக்கிறது. தீவிரவாதத்திற்கு ஆயுதமாக 370 பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று பிரதமர் மோடி குறிப்பிட்டார். அதை நீண்ட காலத்திற்கு பிறகு நாம் அதை அகற்றி இருக்கிறோம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு வரலாற்று முடிவை எடுத்துள்ளோம் என்கிற அடிப்படையிலும் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். இனி ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் பகுதி வளர்ச்சி முன்னேற்றம் காணும் என்று பிரதமர் மோடி பெருமிதம் செய்தது. இதை போன்ற ஏராளமான அறிவிப்புகள் இருக்கிற இருந்தாலும் பொன் கிருஷ்ணமூர்த்திக்கிட்ட நான் கேட்கறது, நாட்டு மக்கள் மத்தியிலே அதிமுக்கியம் வாய்ந்த பிரச்சனைகளிலே மட்டுமே பிரதமர்கள் நாட்டு மக்களுக்கு தொலைக்காட்சி மூலமாக கருதுவார்கள். ஆக இந்த பிரச்சனை அதிமுக்கியத்துவம் வாய்ந்ததாக பிரதமர் கருதியிருக்கிறார். ஆகவே இந்த உரையாடலை தொலைக்காட்சியின் மூலமாக மக்களுக்கு அவர் ஆற்றிய உரையாடலை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? அதாவது, நான் பிரதமர் உரையை பார்த்தேன். 5 முன்னால் அவர் தான் ஆண்டுகிட்டு இருந்தார் இந்த நாட்டை. 5 தூங்கிவிட்டு தூக்கத்திலிருந்து எழுந்து வந்த ஒரு மாதிரியே பேசுகிறாரு.
ஏதோ காஷ்மீரில் தீவிரவாதம் இருந்து தான் 5 வருஷம் இவர் தான் ஆண்டார், அங்கே முன்னேற்றமே இல்லையா, 5 வருஷம் இவங்க தான் ஆண்டாங்க, 370 5 வருஷமாக இவங்க ஆண்டபோதும் அங்கே இருக்க தான் செஞ்சுது. அங்கே சாலைகள்லாம் போய் பாருங்கள், தேசிய நெடுஞ்சாலைகள் என்ன மாதிரியான வளர்ச்சி அடைந்திருக்கிறது, டாக்டர் மன்மோகன் சிங்கினுடைய ஆட்சியிலே வளர்ச்சியே இல்லைங்கிறாரு. நீங்கள் நெடுஞ்சாலையை காஷ்மீர் போனவங்களுக்கு தெரியும், நீங்களும் போயிருப்பீங்க, இங்கே வந்திருக்கவங்களும் போயிருப்பாங்க. தேசிய நெடுஞ்சாலை இந்தியாவிலேயே காஷ்மீரில் தான் நல்லா இருக்குதுன்னு எல்லாரும் சொல்லுகின்ற அளவிலே காஷ்மீரிலே இந்த 370 சட்டம் இருக்கும்போதே நடந்தது. நான் என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த 370 சட்டம் எதற்கு தடையாக இருந்ததுன்றதை பிரதமர் சொல்லவே இல்லை. அது பயங்கரவாதத்திற்கு உதவுதுன்றாரு, வளர்ச்சிக்கு தடையாக இருக்குங்கிறாரு. எந்த வகையில் தடையாக இருந்ததுன்னு நம்முடைய உள்துறை அமைச்சரும் சொல்லலை, நம்முடைய பிரதமரும் சொல்லலை. அதாவது நீங்கள் பேசுனீங்க, பேசவிட்டேன். அம்பேத்கர் பட்டேல் அம்பேத்கர் நினைத்தது, சர்தார் வல்லபாய் பட்டேல் நினைத்த அவருடைய கனவு நிறைவேற்றப்பட்டதோடு மட்டுமல்லாமல், இதுவரையிலே 42,000 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த பிரிவினைவாதம் தீவிரவாதத்தின் காரணமாக. இப்போ இதற்கெல்லாம் இது முற்றுப்புள்ளி வைக்கும் என்கிற அடிப்படையிலும் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். இப்போ விடுதலை, ஜம்மு காஷ்மீரும் விடுதலை அடைந்திருக்கிறது என்கிற அடிப்படையிலே கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். 370 குறித்து ஒரு நீண்ட பார்வை உடையவர்களுக்கு நன்றாக தெரியும், அரசியல் அறிந்தவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றாக தெரியும். அதை அகற்றுவதுதான் பெரிய பிரச்சனையாக இருந்தது. அதை அகற்றி காட்டிய ஒரு பெருமை இன்றைக்கு நரேந்திர, அதை அகற்றதுனால என்னங்க பெருமை, யாருமே சொல்ல மாட்டேன்றாங்க. நான் 370 இருந்தபோது எது தடையாக இருந்தது வளர்ச்சிக்கு? எதுவுமே தடையாக இல்லை, அங்கே எல்லாமே இருந்தது, கல்வி கூடங்கள் இருந்தது, பல்கலைக்கழகங்கள் இருந்தது, எல்லாமே இருந்தது. 376 பிரிவினுடைய முக்கிய சாராம்சம் உங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும். ஆமா, நல்லா தெரியும். இப்போ நீங்க பட்டேல் டாக்டர் அம்பேத்கரை பத்தி சொன்னீங்க, பட்டேல் அம்பேத்கரை வச்சுக்கிட்டு தான் மவுண்ட்பேட்டன் பிரபு, நேரு, பட்டேல் அம்பேத்கர் தான் இந்த முடிவை எடுத்தாங்க. ஆர்டிகல் 370 எப்படி கொடுத்தாங்க? இவங்க 4 பேரை சேர்ந்து தான் கொடுத்தாங்க. பட்டேலையும் அம்பேத்கரையும் துணைக்கு இழுக்கிறார் நம்முடைய பிரதமர். தவறு, சில கருத்துக்களை எதிர்மறையான வரலாறு திரிச்சு கூட கூடாது. நம்முடைய பிரதமரே வரலாற்றை தவறா சொல்றாரு. வரலாற்றிலே அம்பேத்கர் அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார், நான் படிச்சேங்க, இந்த சட்டம் தேவையற்றது என்று சொல்றாரு. அதுக்கப்புறம் சொன்னதுக்கு அப்புறம் ஏத்துக்கிறார். பட்டேல் தான் அவரை கன்வின்ஸ் பண்றாரு, இல்ல அந்த நம்ம அந்த நல்ல அழகான பூமி, ஒரு பரந்த பூமி, ஒரு நாடாக 75 நாட்கள் தனியாக இருந்த ஒரு நாடு நம்மோடு வந்து இணைகிறது, சில சலுகைகளை அளிக்கலாம். அம்பேத்கர் உங்களை கூப்பிடல, இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு பிரதமர் ஆற்றிய உரை, அது வெற்று உரை, வெற்று உரை. சரி, பேசுவோம். முனைவர் பாஷா, இன்றைக்கு பிரதமர் ஆற்றிய உரை, பிரதமர் அக்கறையோடு ஜம்மு காஷ்மீருடைய வளர்ச்சிக்காக பேசி இருப்பதாக சொல்லப்பட்டாலும் அதிலே பல விவரங்களை அவர் சொல்லியிருக்கிறார். 39 நிமிடங்களிலே ஏறக்குறைய 38 நிமிடங்கள் காஷ்மீருடைய வளர்ச்சி, அதற்கு ஆற்ற வேண்டிய பணிகள், அந்த வளர்ச்சி எப்படிப்பட்டதாக இருக்கும், அதனுடைய முன்னேற்றம் எதை சார்ந்ததாக இருக்கும், ஜம்மு காஷ்மீர் மக்களுடைய பாதுகாப்பு, கல்வி, வேலைவாய்ப்பு இவைகளை எவ்வாறு உறுதி செய்வது என்கிற பல விவரங்களை இன்றைக்கு பட்டியலிட்டிருக்கிறார். இன்றைக்கி பொன்கிருஷ்ணமூர்த்தி அதை மறுத்து பேசியிருக்கிறார், வெற்று உரை என்று குறிப்பிட்டிருக்கிறார். நீங்கள் இந்த உரையை எவ்வாறு பார்க்கிறீர்கள்? அதாவது இன்றைக்கு பிரதமர் அவர்கள் தொலைக்காட்சி மூலமாக நாட்டு மக்களுக்கு கொடுத்திருக்கின்ற விளக்கம் என்பது, ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரை இதுவரை 370 அதிகாரத்தின் அடிப்படையிலே அவர்கள் இந்தியாவிலிருந்து வேறுபட்டவர்களாக, அல்லது அவர்களுக்கென்று தனி சட்டங்கள், அவர்களுக்கென்று தனி கொடி, அவர்களுக்கென்று தனி சின்னம், இன்னும் சொல்லப்போனால் பாகிஸ்தானில் இருக்கின்ற ஒரு இளைஞன் காஷ்மீர் பொண்ணை திருமணம் செய்து கொண்டால் அவனுக்கு 2 குடியுரிமை கிடைக்கிறது, ஆனால் அதே இந்தியாவில் இருக்கின்ற வேறு மாநிலத்தை சார்ந்தவன், நம்முடைய மரியாதைக்குரிய கிருஷ்ணமூர்த்தியினுடைய இயக்கத்தை சார்ந்த சச்சின் பைலட் ஃபரூக் அப்தாலுடைய மகளை திருமணம் செய்தார், ஆனால் அந்த பெண்ணுக்கு எல்லா உரிமைகளும் காஷ்மீரே மறுக்கப்பட்டு விட்டது. ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், இந்தியாவின் ஒரு அங்கமாக இருக்கின்ற ஒரு மாநிலம், அந்த மாநிலத்திலே நம்முடைய இந்தியாவை சேர்ந்த மாநிலங்களுக்கு அந்த மக்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. நீங்கள் அங்கே நிலம் வாங்க முடியாது, அங்கே காஷ்மீர்காரர்கள் மட்டும்தான் நிலம் வாங்க முடியும். இப்படி பல்வேறு, இன்னும் சொல்லப்போனால் இந்தியா முழுவதும் இருக்கின்ற மக்களுக்கு, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு சலுகை இருக்கிறது,
பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கிறது. ஆனால் காஷ்மீரில் அந்த சட்டமெல்லாம் செல்லுபடியாக இல்லை. இப்போ அவர் மையமாக ஒன்று சொல்லுகிறார், 370வது பிரிவின் மூலமாக ஊழலும் தீவிரவாதமே பெருகியிருந்தது. அவர் எந்த அர்த்தத்தில், எந்த பொருள்பட இந்த 370வது பிரிவில் ஊழலும் தீவிரவாதம் தான் பெருகியிருந்தது இதுவரை காஷ்மீரில் என்று குறிப்பிட்டார். அதாவது அவருடைய நோக்கம் வந்து, இப்போ நான் சொன்னேன்ல, பாகிஸ்தான்லேருந்து யார் வேணாலும் வந்து காஷ்மீர் பெண்ணை திருமணம் செஞ்சுக்கலாம், இதனுடைய வழியாக காஷ்மீரிலிருந்து தீவிரவாதிகள் இந்தியாவுக்குள், காஷ்மீருக்குள் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் ஊடுருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது. அதன் காரணமாகத்தான் அவர் ஊழலும் தீவிரவாதமும் அதிகமாகிவிட்டது என்று சொன்னார். ஊழல் என்று சொன்னால் பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்கு எதிரானவர்கள் உள்ளே நுழைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் பொழுது எதை தர வேண்டுமோ அதை கொடுத்துவிட்டு காஷ்மீருக்குள்ளே நுழையலாம் என்ற அளவுக்கு அந்த 370 பிரிவு அவர்களுக்கு அதிகாரம் வழங்கியிருந்தது. எனவேதான் அந்த அதிகாரம் பறிக்கப்பட்டதற்கு பின்னால், என்னை பொறுத்தவரை நான் ஒரு இந்தியன் என்ற முறையில், எப்படி கண்ணியத்திற்குரிய காயிதமில்லத்தவர்கள் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது ஜின்னா அவர்கள் யாரெல்லாம் பாகிஸ்தானுக்கு வர விரும்புகிறீர்களோ வாருங்கள் என்று சொன்ன பொழுது, நாங்கள் எல்லாம் இந்திய மண்ணுக்கு சொந்தக்காரர்கள், இந்த மண்ணை விட்டு போக மாட்டோம் என்று சொன்ன அந்த இஸ்லாமியர்கள் வழி வந்தவன் இந்தியனாகத்தான் இருக்க விரும்புகிறோம் என்று நாங்கள் நினைக்கிறோம். அந்த அடிப்படையிலே தான் இந்தியாவோடு காஷ்மீரை ஒருங்கிணைக்கக்கூடிய 370வது பிரிவு நீக்கப்படுகிறது என்று சொன்னால் நாம் எல்லாம் மகிழ்ச்சி அடைய வேண்டியவர்களாகத்தான் இருக்கிறோம். இதுல அரசியல் வேறு. ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு தற்பொழுதுதான் சமத்துவம் கிடைத்திருக்கிறது என்கிற ஒரு அறிவிப்பினையும், இதுவரையில் அந்த சமத்துவம் முன்னேற்றம் இல்லாத ஒரு சூழ்நிலை, இப்பொழுதுதான் இந்த 370வது பிரிவு அகற்றப்பட்டதற்கு பிறகுதான் சமத்துவம் கிடைத்திருக்கிறது என்று பெருமிதத்தோடு குறிப்பிட்டிருக்கிறார். இல்ல, அது சமத்துவம் என்பதுங்க, 370வது பிரிவு அகற்றப்பட்ட பொழுது ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்த முடியாத சூழ்நிலை வரலாம். இன்னும் சொல்லப்போனால் எப்பொழுது பார்த்தாலும் துப்பாக்கி சத்தத்தையே கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஜம்மு காஷ்மீர் மக்கள் ஒரு அமைதியான வாழ்க்கைக்கு திரும்பக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். அந்த அடிப்படையிலே தான் அவர் சமத்துவம் வருவதற்கான சூழ்நிலை உருவாகி இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் நிறைவேறுவதற்கு சில காலம் ஆகலாம். பேசுவோம் நண்பர்களே. இன்றைக்கு சற்று முன்பு பிரதமர் அவர்கள், மோடி அவர்கள் உரை நிகழ்த்தியதை நீங்கள் கேட்டீர்கள். 39 நிமிடம் அவர் உரை நிகழ்த்தியிருக்கிறார். இதற்கு முன்பாக நடைபெற்ற சில நிகழ்வுகளை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். காஷ்மீர் மன்னர் ஹரிசிங்கினுடைய மகன், காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் கரண் சிங் அவர்கள் இந்த 376வது பிரிவு நீக்கப்பட்டதற்கு வரவேற்பு தெரிவித்திருக்கிறார் என்கிற ஒரு தகவல். அதே நேரத்தில் மெஹபூபாவினுடைய மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய மாநிலங்களவை உறுப்பினர்கள் 2 பேர் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். அதே போல் அந்த கட்சியிலே இருக்கக்கூடிய தேசிய மாநாட்டு கட்சியினுடைய தரப்பிலும் கொந்தளிப்புகள் ஏற்பட்டிருந்தாலும் கூட, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் குலாம் நபி ஆசாத் அவர்கள் இன்றைக்கு வானூர்தி நிலையத்திற்கு செல்லுகிற பொழுது அவர் காவல்துறையினராலே தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிற ஒரு நிகழ்வும் நடந்திருக்கிறது. இந்த தகவலையும் நாம் பரிமாறிக்கொள்ளுகிறது முன்பாக, அருள்மணி, நாம் ஆரம்பத்திலேருந்து பேசிக்கிட்டு இருக்கோம், சற்று முன்பு தான் இந்த பிரச்சனையை பிரதமர் பேசியிருக்கிறார். நீங்கள் எந்த அளவிற்கு அதை உள்வாங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை. இருந்தாலும் இவர்கள் பேசியதிலிருந்தே உங்களுக்கு தெரிந்திருக்கும், காஷ்மீர் விடுதலை அடைந்திருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சமத்துவம் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார். பிரிவினைவாதம், தீவிரவாதம் இவைகள் ஒழியும் என்று சொல்லியிருக்கிறார். வளர்ச்சி என்கிற ஒரு பிரச்சனையில் தான் அதிக அக்கறையோடு நாங்கள் கவனத்தில் இருக்கிறோம். இப்பொழுது எல்லோரும் காஷ்மீரிலே தொழில் தொடங்க ஓடி வருவார்கள், நிச்சயமாக முன்னேற்றம் இருக்கும், வேலைவாய்ப்பு இருக்கும் என்கிற நம்பிக்கை வார்த்தையை கொடுத்திருக்கிறார். இந்த உரையை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? பிரதமர் அவர்கள் மிக அருமையான உரையை 39 நிமிடம் கொடுத்திருக்கிறார். இது போன்ற உரையை இதுவரை எத்தனை பிரதமர் இருந்தாலும் தர முடியாத ஒரு விஷயத்தை இவ்வளவு சிறப்பாக கொடுத்திருக்கார். இன்னைக்கு காஷ்மீர் மக்கள்லாம் ஒரு சில குறிப்பிட்டவர்களை தவிர மிக சிறப்பாக, எங்களை மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொல்லி வருகிறார்கள். இப்போ லடாக், ஜம்மு காஷ்மீர் மூணா பிரிச்சிருந்தா இன்னும் சிறப்பாக கூட இருந்திருக்கும். இன்னைக்கு பிரதமர் சொல்ற அடிப்படை விஷயம், இதுவரை கிடைக்காத கல்வியை இந்த மாநிலத்துக்கு கிடைக்கும் என்று சொல்றாரு. முன்ன எப்படி இருந்துச்சுன்னா, அந்த இந்திய கொடியை அவர்கள் அவமதிக்கலாம், அதை தடுக்க முடியாது. சுப்ரீம் கோர்ட்ல என்ன தீர்ப்பு கொடுத்தாலும் அந்த தீர்ப்பு அவர்களை பாதிக்காது. அங்கே சார் சொன்ன மாதிரி அங்கே போய் நிலம் வாங்க முடியாது. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், தமிழ்நாட்டிலே இருந்து ஒரு சாதாரண குடிமகன் கூட அங்கே டீ கடை உருவாக்கக்கூடிய நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது.
முன்னேற்றம் 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 என்பதுதான் அந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அருமையான வாய்ப்பு. இதுவரை இந்த மக்களுக்கு கிடைக்காத ஒரு மிகப்பெரிய சுதந்திரம் இந்த மக்களுக்கு கிடைத்திருக்கிறது. இதுவரை அங்கே தேர்தலிலே போட்டியிடுவதற்கு யாரும் அனுமதிக்கப்படவில்லை. ஆயிரக்கணக்கான தலைவர்கள் இருந்திருக்கலாம், எங்களுக்கு வாய்ப்பில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு சவுக்கடியாக இன்றைக்கு மோடியவருடைய உரை அமைந்திருக்கிறது. அருள்மணி, இப்போ யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு உங்கள் மூவருக்கும் கிடைத்திருக்கிறது. சற்று முன்பு அவர் பேசிய அந்த உரையை உள்வாங்கிக் கொண்டு அதை விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஆனாலும் கூட இந்த பிரச்சனையிலே திடீரென்று நேற்றைய முன்தினம் ஏற்பட்ட பல நிகழ்வுகளுக்கு பிறகு அவசரகதியில் பிரதமர் அவர்கள் தொலைக்காட்சியிலே பேச வேண்டிய ஒரு கட்டாயம், அதே நேரத்திலே மோடி பேசினால் நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்கிற அடிப்படையில் அமித்ஷாவினுடைய கருத்துக்கள் நாடாளுமன்றத்திலே எதிரொலித்தது. அதேபோல் பாஜகவினுடைய தலைவருடைய கருத்துக்கள் எதிரொலித்தது. காங்கிரஸ் கட்சி மற்றும் எதிர்கட்சிகளுடைய கருத்துக்களும் எதிரொலித்தது. இந்த நிலையிலே இந்த பிரச்சனை இந்த நாட்டை சமாதானப்படுத்தவில்லை என்கிற அடிப்படையில் பிரதமர் அவர்கள் இந்த உரையை தெளிவுபட நாட்டு மக்களுக்கு விளக்கினால் மக்கள் மத்தியிலே ஒரு அமைதி நிலவும் என்பதற்காக, அமைதிப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட உரையான்னு கேட்கிறேன். அதாவது இதை எதிர்ப்பவர்கள் வாய்ப்பளித்ததோ மாங்காய் பிடித்ததோ என்று பேசுவார்கள், அதை பற்றிலாம் கவலைப்படக்கூடாது. இப்போ கிளின்டன் அவர்கள் நம்ம ட்ரம்ப் அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார், அது சொன்ன உடனே மோடி அவர்கள் ஏன் மறுப்பு தெரிவிக்கவில்லை, மோடி அவர்கள் ஏன் சபைக்கு வரவில்லை, எதனால் அமைதி காக்கிறார், ஏன் அமைதியாக இருந்து கொண்டு பேசினார்கள் எல்லாம் சொன்னாங்க. இப்போ பேசினா ஏன் பேசினாங்க? அதாவது இந்த நாட்டு மக்கள் எதிர்ப்பாக மோடி அவர்களுக்கு எதிராக எதையெல்லாம் சொல்ல வேண்டும் நினைக்கிறார்களோ அதெல்லாம் சொல்லிவிடுகிறார்கள். பேசுறது சரி, பேசுறது மிகச்சரியான விஷயம். இப்போ சரியான விவரம் சொல்லிட்டீங்களே. இப்போ பேசுவோம் காஷ்மீருடைய நிலவரம் குறித்து, தற்பொழுதைய நிலவரம் குறித்து வந்திருக்கிற தகவல். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்கள் காஷ்மீரில் முகாமிட்டு நிலவரத்தை கவனித்து வருகிறார்கள். அதே நேரத்திலே உள்ளூர் மக்களிடத்திலே அவர்களுடைய பிரச்சனை குறித்து அதிக அக்கறையோடு பேசி வருவதாகவும் தகவல் வருகிறது. வெளி மாநில தொழிலாளர்கள் அவசர அவசரமாக ஏதாவது சிக்கல் ஏற்படும் என்கிற காரணத்தினாலே வெளியேறி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு தகவல் இருக்கிறது. அரசியல் சாசன நகலை இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர் கட்சியினான தேசிய மாநாட்டு கட்சி மற்றும் மெஹபூபாவினுடைய தேசிய ஜனநாயக கட்சி இந்த நகலை எல்லாம் கிழித்தெறிந்து அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள். அரசியல் இதழிலே, இது மத்திய அரசினுடைய அதிகாரபூர்வ இதழிலே வெளியிடப்பட்டிருக்கிற ஒரு தகவல் வந்திருக்கிறது. இப்போது இந்த தகவலை எப்படி பார்க்கிறீர்கள்? இப்போ மத்திய அரசு உடனடியாக காஷ்மீர் சட்டம் தொடர்பான அறிவிப்பு மத்திய அரசு இதழில் வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்போது அந்த இந்த வெளியிடப்பட்டிருப்பதை நீங்களே வேறு பார்க்கிறீர்கள். அதாவதுங்க, இது அவசரகதியில் எடுக்கப்பட்ட ஒரு நிகழ்வு. இன்றைக்கி அவசரமாக பிரதமர் பேசி சமாதானப்படுத்த அளவில் ஏன் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, அந்த மக்கள் இதை ஏற்றுக்கொள்ளலை. நீங்களே சொல்கிறீங்க, தேசிய மாநாட்டு கட்சி அந்த தீர்மானத்தை இன்றைக்கு கிழித்தெறிந்து போராட்டம். நான் சொல்லலைங்க, நடந்த நிகழ்ச்சி சொல்கிறேன். நடந்ததை உங்கள் வாயால் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நண்பர்களே, இது குறித்து பிரதமர் ஆற்றிய முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு விதமான கருத்துக்கள் இருக்கின்றன. 39 நிமிடம் பல தகவல்களை பரிமாறி கொண்டிருக்கிறார். இதன் மூலமாக எதிர்கட்சிகளும் நாட்டு மக்களும் உண்மையை உணர்ந்திருக்கிறார்களா, அல்லது பிரதமர் மோடியினுடைய இந்த விளக்க உரை விமர்சனத்திற்கு உள்ளாகுமா? ஜம்மு காஷ்மீரில் 370வது சட்டப்பிரிவு நீக்கப்பட்டது ஏன் என்பது குறித்து பாரத பிரதமர் சற்று முன்பு தொலைக்காட்சியில் மக்களுடன் உரையாடியதை நீங்கள் கேட்டீர்கள். அதிலே பல்வேறு விதமான அறிவிப்புகள், முன்னேற்றங்கள் மற்றும் எதிர்காலத்தில் சிக்கலின்றி நாட்டை வழிநடத்துவது எவ்வாறு, ஜம்மு காஷ்மீர் மாநிலம் விடுதலை அடைந்தது என்கிற பல்வேறு தகவல்களை அவர் தெரிவித்திருக்கிறார். அதை சார்ந்த விவாதம் தான் இப்பொழுது தொடர்கிறது. நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி விவரம் தெரியாமல் நீங்கள் இதை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டீங்களோ காங்கிரஸ் அப்படின்ற ஒரு ஐயப்பாடு தான் வருது. பாஜக எதை செய்தாலும், பிரதமர் நரேந்திர மோடி எந்த மசோதாவை கொண்டு வந்தாலும் அதை எதிர்ப்பது என்கிற பாணியிலேயே நீங்கள் இப்பொழுது செயல்பட ஆரம்பித்திருக்கிறீர்கள். அதனுடைய விளைவுகள் காங்கிரஸ் கட்சியினுடைய வளர்ச்சியை ஒட்டுமொத்தமாக தடுப்பதற்கு, ஏற்கனவே தேர்தலிலே படுதோல்வி அடைந்திருக்கிற ஒரு சூழ்நிலை, மேலும் மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்துவதற்கான விவரம் என்று தெரியாமலேயே இன்றைக்கு இந்த எரிகிற தீயில் கையை விட்டு பார்க்கிறீர்களான்னு கேட்குறேன். இல்லைங்க, இது எரிகிற தீயே இல்லை. இது காங்கிரஸ் வந்து அன்றைக்கு அந்த மன்னர், இந்து மன்னருக்கு கொடுத்த வாக்குறுதி தான் அந்த 370. இதை வந்து யாரும் சும்மா கொடுத்துடல.
ஆனா மத்திய அரசாங்கத்தினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் தான் காஷ்மீர் இருந்தது. வேண்டாங்க, அதுதான் சொன்னேன். இப்படி எல்லாம் பேசுவீங்கன்றதுக்கு தான் அவருடைய மகன் ஹரிசிங்கின், அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் கரண் சிங்கே வரவேற்பு தெரிவித்துக்கான்னு சொல்லிட்டேன். மீண்டும் மீண்டும் எதுக்கு விளக்கம் சொல்றீங்க சார்? அவர் வரவேற்பு சொல்லலாம் சார், ஆனா அவருடைய கருத்தா இருக்கலாம், காங்கிரசுடைய கருத்து அது. காங்கிரசுடைய கருத்தா? கரண் சிங்கோட கருத்தா? எனக்கு இப்ப முக்கியத்துவம் கரண் சிங் கருத்து காங்கிரஸ் ஏத்துக்கணும்னு அவசியம் கிடையாது, அவசியமே கிடையாது. நீங்க ஹரிசிங்கோட பெயரை பயன்படுத்துவதற்கு ஹரிசிங் கிட்ட நாம கொடுத்தோம், ஒரு வாக்குறுதி கொடுத்தோம், ஆனா எல்லாமே நம்ம தொலை தொடர்பு நம்ம கிட்ட தான் இருந்தது. கரன்சி நம்ம கிட்ட தான் பெயரை நீங்கள் காங்கிரஸ் பயன்படுத்த முடியாத ஒரு ராணுவம். யாருடைய ராணுவம் அங்க இருந்தது? கரன்சி ஏற்படுத்தி இருக்கல. யாருடைய ராணுவம் அங்க இருந்தது? யாருடைய ராணுவம் இருந்தது? நம்மளுடைய ராணுவம் தான் இருந்தது அங்க. நம்முடைய ராணுவம் தான் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருந்தது. ஆகவே இந்தியாவினுடைய கட்டு நம்ம கரன்சி தான் அங்கே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம நீங்க நானும் யூஸ் பண்ணுற 50 ரூபா 100 ரூபா 500 ரூபா 1000 ரூபா தான் அவங்க யூஸ் பண்ணாங்க. டிமானிசேஷனில் அவங்களும் தான் பாதிச்சாங்க, ஜிஎஸ்டியில் அவங்கள தான் பாதிச்சாங்க. இன்னைக்கு நம்முடைய பிரதமர் சொல்றாரு பண மதிப்பு இழப்பு இருக்கா இல்லையா? இருங்க, ஜிஎஸ்டி விட்டுருங்க, பண மதிப்பு இழப்பு அங்கே அங்கே பாதிச்சிருக்கு. இல்லை, நான் என்ன கேட்குறேன், அங்கே ஷூட்டிங் நடக்கும்ன்றாரு நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். காஷ்மீர் காஷ்மீர்னு அங்கே தான் பாடினார். அப்போ ஷூட்டிங் எல்லாம் அங்கே நடந்துட்டு இருந்த இடம் தான் அன்றைக்கு நடந்தது. அதற்கு பிறகு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இனிமேல் தங்குதடையின்றி திரைப்பட இப்போ தீவிரவாதம் அங்கே இருக்குன்னு நம்முடைய பிரதமர் சொல்கிறார். சரி, வாதத்துக்கு ஏற்றுக்கலாம். இப்போ சத்தீஸ்கரில் மத்திய பிரதேசத்தில் நக்சலைட் இங்கே இந்தியாவில் இன்றைக்கு 144 மாவட்டம் நக்சலைட் கையில் இருக்குது. யாராவது மறுக்க முடியுமா? 144 மாவட்டம் இருக்குது இன்றைக்கி மத்திய பிரதேசத்தை. நீங்கள் நாளாக பிரிச்சுருவீங்களா? யூனியன் டெரிட்டோரியமாக, இப்போ யூனியன் டெரிட்டோரியம் ஆக்கணும்னு மத்திய அரசாங்கத்துடைய கையில் ஒரு தெரிவு பொன்கிஷமூர்த்தி. நீங்கள் பிரச்சனையை வேற பிரச்சனையை வேற மாதிரி ஆக்கல. இல்லை, இது உங்ககிட்ட இருந்த பிரச்சனையும் கூட, இது உங்க இல்லை, எல்லா சிக்கலுமே காங்கிரஸ் இல்லை சார். நீங்கள் என்ன சொல்கிறேன், இல்லை இல்லை சிக்கல் இல்லை, நான் என்ன கேட்குறேன், யூனியன் டெரிட்டோரியம் ஆக்கினவுடனே நேரடியாக மத்திய அரசுடைய நிர்வாகம் வந்துடும். ரைட், ஓகே. நீங்கள் நக்சலைட்டு மத்திய பிரதேசத்தில் விசி சுக்லா என்ற ஒரு முதல் மந்திரியே கொன்னாங்க. அங்கே முதல் மந்திரி போகும்போது நடு ரோடு, அப்போ அதை யூனியன் டெரிட்டரி நாளாக மாத்திருவீங்களா? என்னை இப்போ தீவிரவாதம் அங்கே இருக்கிறது நக்சலைட்டு மத்திய பிரதேச கிருஷ்ணமூர்த்தி. நான் இந்த நிகழ்ச்சியை எடுத்ததற்கு காரணமே இதை சார்ந்தல்ல சார், மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். பிரதமர் காங்கிரஸ் ஏன் பிரதமர் பேசிய உரை அது சார்ந்தரசு ஏன் எதிர்க்கு உதாரணமா 42,000 பேர் நீங்க சொல்லுங்க. ஜம்மு காஷ்மீர் வளர்ச்சி இல்லை, தீவிரவாதத்தால் 42,000 பேர் கொலை செய்திருக்கிறார்கள், படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 42,000 இந்த புள்ளி விவரம்லாம் சரிதானே? இதெல்லாம் உண்மைங்க. நம்ம கிருஷ்ணமூர்த்தி சொல்ற மாதிரி அவருடைய வாதப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா, இது ஜம்மு காஷ்மீரை மாதிரி மத்திய பிரதேசம் எல்லா இடத்துலையுமே தீவிரவாதத்தை ஒழிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்தா காங்கிரஸ் ஆதரிக்கும் தான் நான் நினைக்கிறேன். அவருடைய கருத்து அப்படிதான் இருக்கு. ஏன்னா நக்சலைட்டு 166 மாவட்டங்களில் இருக்கு, அங்கெல்லாம் இந்த நடவடிக்கை எடுப்பீங்களான்னா, அப்போ இந்த நடவடிக்கை பலன் தரும் என்று சொன்னால் அந்த மாநிலங்களில் அந்த நடவடிக்கை எடுக்கிறதுல தப்பில்லை. ஒன்று, ரெண்டாவது வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை எடுத்த முடிவை காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களே ஏற்றுக்கொள்ளவில்லை. ஜோதிராதித்ய சிந்தியா அவர் அதை எதிர்த்திருக்கிறார், ஜனார்தன் திவேதி அவர் எதிர்த்திருக்கிறார். இப்படி முன்னணி தலைவர்கள் எல்லாம் மத்திய அரசு எடுத்த நடவடிக்கை என்பது காஷ்மீர் நலனை சார்ந்தது, 370 பிரிவு நீக்கப்பட்டதை வரவேற்று இருக்கிறார்கள். இல்லை, ஒரு ஒரு கருத்து, மெகபூபாவினுடைய மக்கள் ஜனநாயக கட்சி வந்து ராஜ்யசபா பதவியை ராஜினாமா செய்தது ஒரு புறம் இருந்தாலும் கூட, காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த 370வது பிரிவை காங்கிரஸ் எதிர்த்ததாலே நான் ராஜினாமா செய்கிறேன் என்று காங்கிரஸ் கட்சியினுடைய ராஜ்யசபா உறுப்பினர் மேலை உறுப்பினர் ராஜினாமா செய்திருக்கிறார். இல்லை, புவனேஸ்வர் கலிதா, நாங்கள்லாம் இளைஞர் காங்கிரஸில் இருக்கும்போது அவர் அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர், அசாம் மாநிலத்தை சேர்ந்தவர். அவர் வந்து மத்திய அரசு செய்த நடவடிக்கை சரின்னு சொல்லி தன்னுடைய எம்பி பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து அந்த மாநிலத்தினுடைய நலனை குறிக்கோளாக கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. பண்டித நேரு கொண்டு வந்ததுனாலேயே அதை மாற்றுவது தவறு என்ற எண்ணத்தோடு காங்கிரஸ் கட்சி அவர்கள் செயல்பட்டு ஒரு பெரிய ஒரு ஐயப்பாடு எல்லாருக்கும் இருக்கிறது. ஜம்மு காஷ்மீருக்கு ஏதாவது ஒரு அழுத்தம் கொடுக்குமா? அதாவது இவர் சொல்கிறார், எந்த அழுத்தத்தையும் ஜம்மு காஷ்மீர் மக்கள் மீது நடுவண் அரசு திணிக்காது என்கிற ஒரு கருத்தை சொன்னதோடு மட்டுமல்லாமல் இப்பொழுது மீண்டும் தேர்தல் நடத்தப்படும் என்கிற அடிப்படையிலும் சொல்கிறார். அங்கே ஒரு ஜனநாயக படுகொலை நடந்திருக்கிறது என்கிற ஒரு கருத்தை எதிர்கட்சிகள் தெரிவித்தார்கள். ஆனால் அவர் விரைவில் ஜம்மு காஷ்மீருக்கு தேர்தல் நடத்தப்படும் என்கிற ஒரு அறிவிப்பு. ஜம்மு காஷ்மீர் என்பது அது ஒரு மாநிலம், லடாக் என்பது யூனியன் டெரிட்டரி யூனியன் பிரதேசம்.
ஆக ஜம்மு காஷ்மீருக்கு எப்படி ஏற்கனவே உள்ளாட்சி தேர்தல் ஜம்மு காஷ்மீரில் நடத்தப்பட்டதோ அதை போல சட்டமன்ற தேர்தல் அமைதி திரும்பியவுடன் நடத்தப்படும், அங்கே ஜனநாயகம் மீண்டும் கொண்டு வரப்படும் என்று பாரத பிரதமர் சொல்லுகிறார். ஆக ஜனநாயகம் வர வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிறார்கள். அந்த அடிப்படையிலே தேர்தல் நடத்துவதை அந்த நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் போகிறார்கள். இப்பொழுது மெஹபூபா கட்சியை சார்ந்தவர்கள் போராடுகிறார்கள், உமர் அப்துல்லா கட்சியை சார்ந்தவர்கள் போராடுகிறார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அவர்களுடைய தலைவர்கள் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அன்னை இந்திரா காந்தி நெருக்கடியிலே கொண்டு வருகின்ற பொழுது கூட எல்லா மூத்த தலைவர்களும் தேசம் முழுவதும் கைது செய்து வைத்துவிட்டு தான் சிறையிலே நெருக்கடியிலேயே அமுல்படுத்தினார். ஏனென்றால் அதற்கு எதிர்ப்பு வரும் என்பதால் அந்த அடிப்படையிலே தான் அன்னை இந்திரா காந்தி காட்டிய வழியில இன்றைக்கு நம்முடைய மரியாதைக்குரிய மோடி அவர்கள் இல்ல ஒரு நிமிடம் அவசர கால நிலை என்பது வேறு, அது நாடு தழுவிய அளவிலே வந்து தலைவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். ஆனால் இது பிரச்சனைக்குரிய அந்த மாநிலத்தை சார்ந்த பிரச்சனை என்பதனால் உண்மையை நாம் தெரிந்து கொள்வதற்காக நாம் சில இணைப்புகளை தெரிவிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஃபருக் அப்துல்லா, உமர் அப்துல்லா, மெஹபூபா போன்றவர்கள் முதல்ல வீட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டது, இப்பொழுது சிறையிலேயே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு தகவல் வந்திருக்கிறது. இது தற்காலிகமானதா அல்லது பிரச்சனைகள் தொடர்கிற நிலையில் இவர்கள் நிரந்தரமாக சிறையில் அடைக்கப்படுவார்களா என்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. குலாம் நபி ஆசாத் அவர்கள் இன்றைக்கு செல்லுகிற பொழுது அவர் இன்றைக்கு தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார் அல்லது அவரும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாரா என்பதற்காக சில விளக்கங்களோடு நம்முடைய செய்திகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ இவர்கள் உங்களுக்கு வந்து தகவல் அடிப்படையில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்களா எப்படிங்க? இல்லை இல்லை, நான் என்ன சொல்கிறேன், சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாலும் கூட அமைதி திரும்புவதற்காக இவர் வெளியே விட்டு கலவரத்தை உருவாக்க வாங்கினதுனால சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதற்கு கைது செய்வது என்பது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்வது தவறில்லை. அதை விட முக்கியம் என்னன்னு சொன்னா, இந்த 370 நீக்கப்பட்டதை எதிர்க்கின்ற சில தலைவர்கள், அந்த மாநிலத்தில் இருக்கின்ற தாழ்த்தப்பட்ட மக்களுடைய உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது, பிற்பட்ட மக்களுடைய உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு இடஒதுக்கீடே கிடையாது. இனி அரசாங்கத்துடைய இடஒதுக்கீடு அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பேசுவோம் இப்போ நடிகன்ற வகையில் ஜம்மு காஷ்மீர்ல வந்து திரைப்பட படப்பிடிப்புக்கு இருந்த தடை நீக்கப்படும் அப்படின்ற ஒரு தகவலை சொல்றாரு. அதே போல் பாதுகாப்பு படையில் உள்ள உள்ளூர் மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்று பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். ஆயிரக்கணக்கான மக்களுக்கு தேர்தலில் போட்டியிட அனுமதி இல்லாமல் இருந்தது, அந்த நிலை மாறும் என்கிற ஒரு தகவலையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த மாதிரி விவரங்களை நீங்கள் பார்ப்பார்கள். இப்போது ரொம்ப அருமையாக சொன்னார், புரட்சியத்தில் வந்து காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர் பாடினார்னு. அன்றைக்கி அந்த இடத்துல படப்பிடிப்பு நடந்துச்சு, பல படப்பிடிப்பு நடந்துச்சு, பிறகு வந்து அது வந்து தடை செய்யப்பட்டாங்க. இன்றைக்கு பிரதமர் சொல்லுகிறார், இனிமேல் படப்பிடிப்பு நடத்துவதற்கான தடை நீக்கப்படும் சொல்கிறார். அது இல்லாமல் உலகத்திலேயே சிறந்த ஒரு சுற்றுலாத்தலமாக லடாக் பகுதி மாற்றப்படும் சொல்கிறார். ஏன் இதெல்லாம் சொல்கிறாருன்னா, இன்றைக்கு இந்த நாட்டு மக்களுக்கு, குறிப்பாக அந்த ஜம்மு காஷ்மீரை சார்ந்திருக்க லடாக் சேர்ந்திருக்கிற மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இவங்களுக்கெல்லாம் சுதந்திரம் கிடைத்த போது கிடைக்காத ஒரு சுதந்திரம் இன்றைக்கு ஜம்மு காஷ்மீர் மக்கள் கிடைத்திருக்கிறது. அவர்கள் ஆனந்தத்திலே இருக்காங்க. இதுக்கெல்லாம் அடிப்படை 370 சட்டப்பிரிவு வந்து காரணமே காங்கிரஸ் தான். 370 சட்டப்பிரிவு இருந்தது காரணம் காங்கிரஸ் சொன்னால் அவர்களாலே தான் அந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். இன்றைக்கு இவர்கள் அதிலிருந்து விடுபட்டு எதிர்காலத்தை நோக்கி ஒரு கல்வியாகட்டும், ஒரு வளர்ச்சியாகட்டும், ஒரு தொழிலாகட்டும், எந்த துறையிலையும் இன்றைக்கு காஷ்மீர் மக்கள் மிகச்சிறந்து விளங்கக்கூடிய அருமையான வாய்ப்பு இன்றைக்கு வந்திருக்கிறது. திரு மோடி அவர்கள் மிக அற்புதமாக சொல்லியிருக்கிறார். பயங்கரவாதம், பிரிவினைவாதம், இதிலிருந்து இந்த பகுதி மக்கள் காப்பாற்றப்படுவார்கள் என்று சொல்கிறார்கள் சொன்னால், 42,000 மக்கள் கொல்லப்பட்டிருக்கிற அந்த சூழ்நிலை மாறி ஒரு சுமூகமான சூழ்நிலை வரும். என்ன காரணம் சொன்னால், என்ன காரணம் சொல்றேன், தேர்தல் நடந்த பிறகு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் முதல்வர் வந்துடுவார். முதல்வர் வந்த பிறகு அந்த மக்கள் நிம்மதியாக இருப்பார்கள். அந்த பகுதியை பார்ப்பவர் வரும் முதல்வர், இந்த பகுதியை பார்ப்பவர் முதல்வர் வருகிற போது அந்த சூழலை மாறி, அந்த பிரிவினைவாதம் மாறி, அந்த பயங்கரவாதம் மாறி, ஒரு அமைதியான சூழலை வரும் என்று தான் இன்றைக்கு பாரத பிரதமர் சொல்லியிருக்கிறார். பாரத பிரதமர் சொன்னதுல காரணம் என்ன, இப்ப ஏதாவது சிக்கல் வந்ததா? இப்ப ஏற்கனவே இந்த பிரச்சனையிலே பல தலைவர்கள் பல பிரச்சனைகளே பல மசோதாக்களிலே முத்தலாக்கு விவகாரங்களிலே எல்லாம் கூட நேரடியாக மக்களிடத்திலே தொலைக்காட்சியிலே பேசவில்லை. மான் கி பாத் விவகாரத்திலே தொடர்ந்து அவர் பேசினாலும் கூட அதிலே பல விவரங்கள் இங்கே மக்களுடைய நலன் சார்ந்த விவரங்களாக
ஊக்குவிக்கிற விவரமாக இருந்தது. ஆனால் மன் கி பாத்திலே பேசுகிற உரைக்கும் இன்றைக்கு காஷ்மீர் விவகாரம் தொடர்பாக 370வது சட்டப்பிரிவு நீக்கியது தொடர்பாக அவர் பேசிய விதமும் சற்றே வித்தியாசமாக இருந்தது. சற்றே வித்தியாசமாக அல்ல, முழு மாறுதல் உடையதாக இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கருத்தை சொல்கிறார், ஜம்மு காஷ்மீர் இளைஞர்களுக்கு இதுவரை கிடைக்காத கல்வி வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். இதில் உண்மை இருக்கா இல்லையா? அதாவதுங்க, இதுவரைக்கும் ஜம்மு காஷ்மீரில் கல்வி இல்லாமல் இருந்ததா, வேலை இல்லாமல் இருந்ததா? நான் அதுதான் அழுத்தி சொன்னேன், இதுவரை கிடைக்காத கல்வி. கல்வி இருக்கு, இதுவரை நல்ல கல்வியும் நல்ல வேலையும் அங்கே கிடைச்சிட்டு இருந்தது. அதே மாதிரி நம்முடைய அன்பு சகோதரர் மரியாதைக்குரிய அவர் அருள்மணி சொன்னார், மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களாம், ஆனந்தமாக இருக்காங்களாம், யார்கிட்டையும் செல்ஃபோன் கிடையாது, செல்ஃபோன் வேலை செய்யலை, நெட்வொர்க் பண்ணல, தலைவர்களெல்லாம் சிறையில் வச்சுட்டு அங்கே எல்லாரும் மகிழ்ச்சியாக. எனக்கு என்ன ஒரு பிரச்சனை, சொல்கிறேன், பொன்கிருஷ்ணமூர்த்தி சிதம்பரம் போன்றவர்கள் ரொம்ப எச்சரிக்கையோடு பேசுகிறார்கள். ஆனால் நீங்கள் எந்த கேள்வியை கேட்டாலும் அது பாஜகவுக்கு எதிராக வருதா, அது நரேந்திர மோடி எதிராக, இல்லை எதிராக, அது அப்படியே நீங்கள் இல்லை எடுத்து அதை எடுத்தெறிந்து மறுத்து பேசுவது இல்லை. அது அது இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. நான் என்ன கேட்குறேன், அவர் பேச விடுவார். நான் என்ன கேட்குறேன், மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னு சொல்கிறீங்க, ஏங்க யாரையும் வெளியே விடாம எல்லாரையும் வீட்டுல முடங்க வச்சு தலைவர்களை ஜெயில வச்சு எல்லாரையும் கெட்டு போறாங்க? எல்லாரையும் வெளியே விடுங்க, மகிழ்ச்சியா இருக்காங்கல்ல, 370 ஆதரிக்கிறாங்கல்ல, ஆதரிக்கிறவங்க மகிழ்ச்சியா இருக்கிறவங்கள நீங்க எல்லாரையும் முடக்கி போட்டு ராணுவத்தை கொண்டு போய் அங்க நிறுத்தி போட்டு ஒரு அரசு நிர்வாகம் இது தொடர்பாக காங்கிரஸ் நீண்ட காலமாக இருந்திருக்கிறது. பிரச்சனைகளை அணுகுகிற விதம் உங்களுக்கும் தெரியும், பாஜகவுக்கும் தெரியும். ஆகவே இந்த பிரச்சனையை எவ்வாறு அணு உங்கள் காலத்துல நீங்க செய்யாத, அதுக்குதான் உதாரணமா வந்து முன்னோர் பட்சம் சொன்னார், அவசர கால கொடுமைகளை யார் யாரெல்லாம் மறக்க முடியாது என்பதை பட்டியலிட்டார். வித்யாசாகர் ஒரு அதிகாரி இருந்தார், அவர் எங்க திமுக இருந்து அவங்க அப்பா குழந்தைகளுக்கு பதவி கிடைக்கல அடிச்சார். அவரே ஸ்டேட்மெண்ட் இருந்து சாத்தூர் பாலகிருஷ்ணன் வரையிலே சென்னையில நடந்தது, வேற எங்கே நடக்கல? இது ஒவ்வொரு மாநிலத்தும் இல்ல, எங்கேயே நடக்கல. இல்ல காலம் சென்ற முராய் ஜெய்சாய் கிட்ட இருந்து நிறைய பேர் கிடையவே கிடையாது. ராஜ்நாராயணன் மிக கண்ணியமாக ராஜ்நாராயணன் இருந்து பேசுவான், நிறைய கண்ணியமாக நடத்தப்பட்டார்கள். நாடு சிறையில் இருக்கிறவங்க கண்ணியமா தான் நடத்தப்படுறாங்க. ஃபரூக் அப்துல்லா என்ன சொன்னார், வெளியே வந்து பிரஸ் மீட் பண்ணாரு, என்னை வந்து விடுதலை பண்ணதான் நான் வந்து சுதந்திரமா இருக்குன்னு சொல்றாங்க, நான் வீட்டு காவல தான் இருக்குன்னு சொன்னாரு. என்னை கொடுமைப்படுத்துறாங்க நான் சொல்லல, சிறையில வச்சிருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. ஆமா சொல்றேன், தகவல் தான் எல்லாமே. ஒரு நிமிடம், கல்வி பற்றி, இளைஞர்களுடைய வளர்ச்சி பற்றி, பெண்களுக்கான பாதுகாப்பு பற்றியும் அவர்களுடைய முன்னேற்றம் குறித்தும் இன்றைக்கு பல விவரங்கள், ஏதாவது என்னென்ன கேள்விகள் எழுபுமோ அத்தனை விவரங்களையும் அவர் பேசியிருக்கிறார். ஆக இவைகளெல்லாம் இன்றைக்கு சமாதானப்படுத்துவதற்கு என்று எடுத்துக்கொண்டாலும் கூட உண்மையிலேயே அந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் அடைய வேண்டும் என்றுதான் எதிர்பார்ப்பு எல்லோரிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அது என்ன, இன்னும் இன்னும் ஒரு அரசிதழிலே வந்ததற்கு பிறகு எல்லோரும் கேள்வி கேட்பார்கள். பொதுவாக ஜம்மு காஷ்மீரில் இந்த 370வது பிரிவு நடைமுறை படுத்தப்பட்டதற்கு பிறகு அந்த மாநிலம் பின்னடைவாக மாறிவிட்டதே என்கிற ஒரு கேள்வி எழும்பும்போது, இன்றைக்கு ஒரு புதிய மசோதா நிறைவேற்றப்பட்டு சீர்திருத்த மசோதா, காஷ்மீர் சீர்திருத்த மசோதா என்பதையும் அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். அதிலே எந்தெந்த வகையிலே காஷ்மீர் சீர்திருத்தப்படுத்த செய்யப்படும் என்கிற ஒரு தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது குறித்து உங்களுக்கு பார்வை இருக்க, ஒரு நல்லதுன்னு வரும்போது அதை எதிர்ப்பதற்கு ஆட்கள் இருப்பார்கள், இல்லைனா கூட வேணும்னே எதிர்ப்பாங்க, இல்லாட்டி கூட இது தப்பு அது தப்பு ஏன் செஞ்சு இப்படி கேட்பாங்க. ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஆளுநர் ஆட்சி அங்கே கொண்டு வந்ததற்கு பிறகு அங்கே மிகப்பெரிய மாற்றங்களும் வளர்ச்சியும் இருக்கிறதுன்னு மோடி அவர்களே சொல்லியிருக்காங்க. ஆளுநர் ஆட்சி வந்ததுலேருந்து அந்த மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல வளர்ச்சி கிடைத்திருக்கு. படிக்கிற மக்கள் எல்லாம், படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் பயந்து போய் இந்த தொழில் போலாமா, இன்னைக்கு வீட்டில் எப்போ வந்து குண்டு வெடிக்கும், யார் துப்பாக்கி சொல்வா என்று பயந்து கொடுத்தவில்லை. இல்லை, பொதுவாக காஷ்மீருடைய விவரம் வந்து மூடி மறைக்கப்பட்டது போன்ற ஒரு சூழல் தான் இருந்து வந்தது. இப்போ இன்றைக்கு எல்லா உண்மைகளையும் இன்றைக்கு பிரதமரே போட்டு உடைக்கிறார். அங்கே வந்து நீதி மறுக்கப்பட்டதாக, நீதி நிலைநாட்டப்பட்டிருப்பதாக சொல்கிறார். எந்த வகையிலே நீதி நிலைநாட்டப்பட்டிருப்பதாக கருதுகிறேன்? அதாவது வந்து நீதி எந்த வகையில் நிலைநாட்டப்பட்டிருக்குன்னு சொன்னால், ஏற்கனவே
அந்த மாநிலத்தை சார்ந்தவர்களுக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய எந்த திட்டமோ அல்லது இந்திய பாராளுமன்றம் அவர்களுக்கு எந்த அதிகாரத்தை செலுத்தவோ இல்லாத ஒரு சூழ்நிலை நிலவிக் கொண்டிருந்தது. அவர்கள் வைத்தது தான் சட்டம், அந்த மாநில முதலமைச்சர் நினைத்தது தான் நடக்கும், மத்திய அரசாங்கம் கொடுக்கின்ற சலுகைகள் அவர்களுக்கு போய் சேர முடியாது. உதாரணத்திற்கு 50% இடஒதுக்கீடு, அந்த இடஒதுக்கீடு காஷ்மீரில் கிடையாது. இன்றைக்கு 370வது ஷரத்து நீக்கப்பட்டதன் காரணமாக அந்த இடஒதுக்கீடு வாய்ப்புகள் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது. அதன் மூலமாக அவர்கள் வளர்ச்சி அடைய முடியும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு சிலர் ஏன் கோபப்படுகிறார்கள் என்று சொன்னால், அவர்களை தவிர வேறு யாரும் அங்கே இடம் வாங்க முடியாது. இன்றைக்கு இந்த 370 பிரிவு நீக்கப்பட்டதால் இதுவரை எங்கு பார்த்தாலும் இவர்களுக்கு சொந்தமான நிலம் என்று ஒரு சிலர் பெயரை சொல்வார்களே, அதிலே இப்பொழுது அவர்கள் காஷ்மீரில் கூட இடம் வாங்கக்கூடிய சூழ்நிலை வரலாம். நாளைக்கு இந்த இடம் அவருக்கு ஜம்மு காஷ்மீரில் இருங்க. நான் கேள்வி உங்களுடைய கருத்தாக இருக்கட்டும். ஜம்மு காஷ்மீரில் தொழில் வளம் மேம்படுத்தப்படும் பிரதமர் சொல்கிறார். இப்போ அந்த ஜம்மு காஷ்மீர் சீர்திருத்த மசோதா, அப்புறம் அதில் இந்த மசோதாவில் சீர்திருத்த மசோதாவில் கூடுதலான நிதி ஆதாரங்கள் ஒதுக்கீடு செய்யப்படுமா அப்படின்னாங்க. நீங்கள் ஒரு மாநிலம் இல்லை, நான் அவர்கிட்ட கேட்டேன், நான் அவர்கிட்ட கேட்டேன். அது நீங்கள் கேட்குறீங்க. இன்னைக்கு வந்து இத்தனை ஆண்டு காலமாக இந்தியாவுடைய இந்திய மக்களுடைய உங்க பணம், என்னுடைய பணம், இவருடைய பணம், இவ்வளவு வரிப்பணம் தான் அந்த மக்கள் மீது செலுத்தப்பட்டிருந்தது. இவ்வளவு வரிப்பணம் அங்கே ஜம்மு காஷ்மீர் மீது செலுத்தப்பட்டிருக்கிறது, அங்கே செலவு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் இந்திய மக்கள் எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்முடைய வரிப்பணம் அங்கே செலவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இனிமே எல்லாம் சரியா போயிடும், அந்த மக்களுக்கு நிம்மதி வரும். ஏன் சொல்றேன்னா, இன்றைக்கு இருக்கிற நிலைமை மாற்றி அமைக்கப்படவில்லை. நான் கேட்டது வந்து ஆரம்பத்துல தொழில் வளம் மேம்படுத்தப்படும் என்று சொல்லுகிறார்கள். ஆமாங்க, நீ நாட்டை கடமைக்கலாங்க, நீங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கலாங்க. அதர் இல்ல, அதற்கான நிதி ஆதாரங்களை இந்த சீர்திருத்த மசோதா வழிகாட்டுமான்ற அடிப்படையில தான் நான் கேட்டேன். நிச்சயமா, ஏன்னா இன்றைக்கு இதோட நோக்கமே அந்த மக்கள் சிறப்பாக வாழ வேண்டும், அங்கே தொழில் வளம் பெருக வேண்டும். பெருக்கு விஷயம் பத்தி உங்ககிட்ட நான் இந்த கேள்வி கேட்டு அதுக்கப்புறம் பதில் சொல்லுங்க. இப்ப ஏன்னா இப்ப சலசலப்பு அதிகமாயிட்டு இருக்கு காங்கிரஸ்ல, பாஜகவில் சலசலப்பு இல்லை, எங்கேயுமே இல்லை. பல தலைவர்கள், காங்கிரசினுடைய தலைவர்கள் ஒவ்வொரு நாளும் அதிகப்படியாக இந்த 370வது பிரிவு நீக்கப்பட்டது சரிதான் என்று குறிப்பிட்டுக் கொண்டு வருகிறார்கள். இப்ப நரேந்திர மோடி அவர்கள் பேசிவிட்டதற்கு பிறகு இன்னும் கூடுதலாக உங்கள் அரசியல் உங்க காங்கிரஸிலே பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதெல்லாம் ஒரு பிரச்சனையை காங்கிரசினுடைய கருத்து தாங்க கருத்து, மத்தவங்க சொல்றதெல்லாம் அவங்க சொந்த கருத்து. அது யாரானா இருக்கட்டும், அவர் பேரெல்லாம் சொன்னாரு. பிரதமர் அமைதியா தான் பேசினார், நாமளும் அமைதியாக விவாதிப்போம். நண்பர்களே, ஜம்மு காஷ்மீரிலே 370வது சட்டப்பிரிவு நீக்கப்பட்டது சார்ந்தும், ஜம்மு காஷ்மீருடைய எதிர்காலம் சார்ந்தும் பிரதமர் அவர்கள் சற்று முன்பு ஆற்றிய உரை குறித்த விவாதம் தொடர்கிறது. சற்று முன்பு பாரத பிரதமர் ஜம்மு காஷ்மீரிலே 370வது சட்டப்பிரிவு நீக்கப்பட்டது ஏன் என்பது குறித்தும், எதிர்கால ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் பகுதிகள் எப்படி இருக்கும் என்பது குறித்தும் பல்வேறு விதமான வாக்குறுதிகள் அளித்ததோடு மட்டுமல்லாமல் நீண்ட விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறார். 39 நிமிடம் மக்கள் மத்தியிலே தோன்றி பேசியிருக்கிறார். அது குறித்த விவாதம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்ம ஒரு வரலாற்று முடிவை எடுத்திருக்கிறோம். அவர் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறார், ஒரு வரலாற்று முடிவை நாம் எடுத்திருக்கிறோம். இந்த அவர் சொல்கிற அடிப்படையில் பார்க்குற பொழுது கூட 70 ஆண்டு காலமாக இழுத்து கொண்டு வந்த இந்த பிரச்சனை, அதனாலே ஏற்பட்ட இன்னல்கள், அதில் ஜம்மு காஷ்மீர் மட்டுமல்ல அதை சார்ந்த நம்முடைய நாடும் முழுக்க பாதிக்கப்பட்டிருந்தது என்பதை நீங்கள் உணர வேண்டும். அதைத்தான் அவர் அவ்வளவு தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். காங்கிரஸ் தரப்பிலே இருந்து இது குறித்து ஒரு நீண்ட, ஒரு நியாயமான, அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விளக்கம் வருமா என்றுதான் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். இதுவரையில் வரல, வந்தாச்சு, பார்க்கலாம். இப்போ பேசுவோம். இப்பொழுது திரு ரகோத்தமன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். ஐயா வணக்கம். சிபிஐ அதிகாரியாக பணியாற்றிய திரு ரகோத்தமன் அவர்கள் இணைப்பிலே இருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். சற்று முன்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொலைக்காட்சியின் மூலமாக நாட்டு மக்களுக்கு உரை நிகழ்த்தியிருக்கிறார். ஜம்மு காஷ்மீர் தொடர்பாகவும் சட்டப்பிரிவு 370வது பிரிவு அகற்றப்பட்டது தொடர்பாகவும் பேசியிருக்கிறார். அதை நீங்கள் பார்த்தீர்களா, கேட்டீர்களா என்ன?
சிஸ்டர் கேட்ல கேள்விப்பட்டேன், என்ன பேசுறா என்ன பேச போறாருன்னு எனக்கு முதல்ல தெரியும். சரி, ஏன்னா இது இது முதல்ல சப்ஜெக்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க ஜஸ்டிபிகேஷன் பண்றது அது யாராலும் பண்ண முடியும். இல்ல, பல விளக்கங்களை கொடுத்திருக்கிறார் சமத்துவத்தை பற்றி, பல இடங்களை தொடங்கிட்டு இருக்கிறாரு, இதெல்லாம் சொல்லியிருக்காரு. நான் ஒன்னே ஒண்ணு உங்களுக்கு பாஸ்கர் நான் சொல்லிக்கிறேன், நான் வந்து போலீஸ் ஆபீசர், நான் வந்து இந்தியன் பீனல் கோடு, சிஆர்பிசி, எவிடன்ஸ் ஆக்ட், ஸ்பெஷல் ஆக்ட், எல்லா ஆக்டும் பார்த்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ற ஒரு லா என்போர்ஸ்மெண்ட் ஏஜென்சியில வேலை செய்திருக்கிறேன். ஆர்டிகல் 370 என்ன சொல்ல, இத போல ஆர்டிகல் 370 மாத்திரம் இல்ல, அருணாச்சல பிரதேசம் இருக்கு, இமாச்சல பிரதேசம் இருக்கு, அதெல்லாம் தனி அந்தஸ்து உள்ள மாநிலம். ஆனா இந்த காஷ்மீர், ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாத்திரம் தனி ஒரு அந்தஸ்து பெற்றதுன்றது என்னுடைய அனுபவத்துல சொல்றேன். எனி ஆக்ட நீங்க எடுத்தா கூட இந்தியன் ஆக்ட் எக்ஸப்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வரும், புரியலீங்களா? எந்த ஆக்ட் எடுத்தா கூட இது அப்ளிகபிள் இன் ஆல் ஓவர் இந்தியா எக்ஸப்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர். அப்புறம் ஏன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் போடுறீங்க? ஏன் இதனால் வரைக்கும் அதை போல பண்ணிட்டு இருக்கிறீங்க? அது வந்து ஒரு ஸ்பெஷல் ஆக்ட், நீங்கள் காவல்துறையில் அதிகாரியாக பணியாற்றியவர்கள் என்பதை ஆரம்பத்தில் நீங்க சொன்னீங்க, அதை ஒத்துக்கிறோம். ஆனா ஆட்சியாளர்கள் எதை செய்தாலும், குறிப்பாக பாஜகவினுடைய எந்த நடவடிக்கையும் காங்கிரஸ் போலவே எதிர்த்து பேசுகிறவர் என்ற பெயரையும் நீங்கள் தற்பொழுது பெற்றிருக்கிறீர்கள். அதாவது பாஜக பேசுறது பூரா எதிர்த்து பேசுறவன் அப்படின்றது ஒரு முத்திரை குத்துறான்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல இல்ல இல்ல, அப்படிப்பட்ட ஒரு கருத்து நிலவுகிறது என்பதை சமீப காலமாக நாங்க காங்கிரஸ் காரணம் இல்ல பிஜேபி காரணம், அதனால நான் சொன்னது வந்து காங்கிரஸ் காரனை போல காங்கிரஸ் ஒரே ஒரு பால பாஸ்கர் ஒரே ஒன்று சொல்லுகிறேன், ஐ லைக் எவ்ரிபடி. நான் கன்னியாகுமரி, காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரியில இருக்க ஒரு இந்தியன் சிட்டிசனா தான் நான் விரும்புறேன். எல்லாரும் ஒன்னாதான் இருக்கணும், எல்லாரும் ஒருமைப்பாட்டோட இருக்கணும், எல்லாரும் ஒரு அமைதியா இருக்கணும்ன்றதான் விரும்பப்படுகிறோம். உடைய காங்கிரஸ் காரனா இருக்கணும், பிஜேபி காரனா இருக்கணும்னு நான் விரும்பல. அந்த அந்த சூழ்நிலையை உருவாக்குறது, அந்த சூழ்நிலையை ஒரு நல்ல அரசை அமைப்பது, எந்த கட்சி வந்தாலும் அதை ஆரம்பிப்பேன், எந்த கட்சி வந்தாலும் ஆதரிப்பேன். நீங்க வந்துட்டு இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் விட்டு, நம்ம சட்டத்துல இருக்குது, கான்ஸ்டிடியூஷன்ல இருக்குது, ஓவர் நைட் வந்து அதை பாண்டிச்சேரி ஸ்டேட்டுக்கு ஈக்குவலா பண்றதுன்றது ஒரு முறையோடு செய்யணும். இல்லைங்க, இப்ப உதாரணம் திரு ரகோத்தமன், திரு ரகோத்தமன் இது குறித்து பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, விளக்கங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ 42,000 பேர் வந்து உங்க, அதாவது நீங்கள் காவல்துறையில் சில பேர் கொல்லப்பட்டாலே அல்லது எவ்வளோ துடிச்சு போகிறீங்க, இங்கே தீவிரவாதத்தாலே 42,000 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிற இந்த நிகழ்வு 70 காலமாக தீர முடியாத ஒரு பிரச்சனை, அந்நிய இராணுவ ஊடுருவல், பாகிஸ்தானுடைய மிகப்பெரிய சதி வலைகள், இவைகளுக்கெல்லாம் ஒரு நாடு முடிவு கட்ட வேண்டுமா வேண்டாமா? கரெக்ட், நீங்கள் சொல்றத பூரா நான் ஒத்துக்கிறேன், நான் மறுக்கல. ஆனால் இப்போ சாவ போறவன் எல்லா ஆர்மி போலீஸ் பாராமிலிட்டரி போர்ஸ் தான் சாவ போறான், எந்த பொலிட்டீஷியனும் சாவ மாட்டான். எதுக்கு இப்படி சாபம் கொடுக்கறீங்க? இல்ல எதுக்கு இப்படி சாபம், இல்ல எதுக்கு இப்படி சாபம் கொடுக்கறீங்க? இப்போ ஒரு சாபம் கொடுக்கல பிரதர், நான் வந்து காஷ்மீருடைய மக்களுடைய, நீங்க வந்துட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ன்றது நம்ம சட்டத்துல ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஏன் கொடுத்தோம், எதுக்கு கொடுத்தோம் அப்படின்ற ஒரு க்வெஸ்சன நீங்க ஹிஸ்டரி தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க ஒரு புரட்சி வெடிக்கன்றீங்களா? நான் கேக்குறேன், இனிமேல் ஒரு, அதாவது நீங்க வந்து ஒரு மக்கள், இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன், இங்க இருக்கிற சப்சிடிய மாத்திரம் மோடி கவர்மெண்ட் ஆகப்பட்டது விளக்கட்டும், ஒரு ஒரு ரிசர்வேஷனை விளக்கட்டும், ஒரு கான்ஸ்டிடியூஷன்ல கொடுத்திருக்கிற ஒரு சில சலுகையில இந்திய மக்களுக்கு, இந்திய குடிமக்களுக்கு, ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு விளக்கட்டும், அரசு பணிகளிலே இருந்து ஓய்வு பெற்றவர்கள் ஒரு துணிச்சலான கருத்துக்களை, பணியிலே இருந்து ஓய்வு பெற்ற பிறகுதான் துணிச்சலான கருத்துக்களை பேசுவார்கள். ஆனா நீங்க பெரும் துணிச்சலான கருத்துக்களை எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கீங்க சமீப காலமா, இல்லையா? அதாவது பெரும் நான் பேசறது இல்ல பிரதர், நான் வந்து என்னுடைய அனுபவத்தால, என்னுடைய ஒரு கடவுள் கொடுத்த அருளால பல விதமான கேஸுகளை ஹேண்டில் பண்றது ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நீங்க, நான் இந்திரா காந்தி கேஸ்ல 1977 இருந்து ஹேண்டில் பண்ணும் போது தான் நம்ம இந்தியனுடைய சரித்திரத்தை நான் கண்டுபிடிச்சேன். அதாவது எமர்ஜென்சி கான்ஸ்டிடியூஷன் தான் என்ன, கான்ஸ்டிடியூஷன்னா மக்களுக்கு கிடையாது, ஒரு தனி மனிதனுக்கு உபயோகப்படுத்தக்கூடியத ஒரு கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவிஷன் தான்.
அப்படின்னு லா தான் இருக்குதுன்னு நினைச்சோம்னா கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவிஷன் மிஸ்யூஸ் பண்றவங்க கவனிக்கப்பட்டது என்பதையும் நான் படித்திருக்கிறேன். உங்களுடைய எனக்கு வேண்டியது மக்கள் நலன், லா அண்ட் ஆர்டர், புரியலீங்களா? லா அண்ட் ஆர்டர் எல்லா இடத்துலயும் இருக்கணும், அமைதியா இருக்கணும், மக்கள் எல்லாம் சுகமா இருக்கணும். 1947 டு 2019 வரைக்கும் இது வரைக்கும் அமைதியா இருந்த அந்த 370 35 இன்னும் பலவிதமான சலுகைகள் பலவிதமான மக்களுக்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம். இதே 1965 நீங்க என்ன எங்க இருந்தீங்கன்னு தெரியாது. நான் வந்து 65 வந்து இந்தியெல்லாம் ஆட்சி மொழி ஆக்கணும் அப்படின்னு கொண்டு வந்த போது தமிழ்நாட்டில் வெடிச்ச புரட்சி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால எதை செய்தாலும் மக்களுடைய கன்சென்ட்டை பத்தி யாரு பாதிக்கப்படுகிறார்களோ அந்த கன்சென்ட்டை பத்தி பேசலாம்னா ஒரு நாள் விவாதத்தில் வைத்துக் கொண்டு பேசுவோம், நிகழ்ச்சியில கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்தமைக்கு நன்றி, வணக்கம். அரசியல் சட்டப்பேரவை 370 ரத்து செய்திருப்பது இது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய சவுக்கடி. எப்படின்னு காட்டீங்கன்னா, பாகிஸ்தானு தீவிரவாதிகள் ரொம்ப ஈஸியாக வந்துட்டு இருந்தாங்க. எப்படி? இன்றைக்கு காஷ்மீரில் இருக்கிற ஒரு பெண்ணு பாகிஸ்தானில் ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிட்டா ரெண்டு பக்கம் குடிமுறை கிடைக்குது, குடியுரிமை கிடைக்குது. ஆனால் இதே வந்து தமிழ்நாட்டிலேயோ இங்கே ஏதோ ஒரு நம்ம மாநிலத்தில் இருக்கிற ஆள் யாரோ ஒருத்தர் போய் பாகிஸ்தான் பொண்ணை கல்யாணம் பண்ணால் குடியுரிமை மறுக்கப்படுகிறது. இல்லை, சொல்ல வர விஷயம் என்னன்னா, பாகிஸ்தான்லேருந்து இந்த காஷ்மீருக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு ரெண்டு குடியுரிமை பெற்றுவிட்டு பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு தீவிரவாதி இங்கே வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருந்தது. அதனால தான் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் குண்டு முழக்கமாக காஷ்மீர் இருந்திருக்கு. அப்படி ஒரு நிலைமை தான் இன்றைக்கு 70 காலமாக இருந்தது. அதைத்தான் இன்றைக்கு மோடி அவர்கள் முறியடித்து அந்த மக்கள் நல்லதை செய்திருக்கிறார். உள்ளூர் வாசிகளிடம் கருத்து கேட்பு விவகாரம் அஜித் தோவல் அவர்கள், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அவர்கள் இப்ப அங்கேயே தங்கி இருக்கிறாங்க, ராணுவத்துடன் கலந்து பேசி வருகிறார்கள், உள்ளூர் மக்களுடன் பேசி வருகிறார்கள், பாதுகாப்பு குறித்தும் பேசி வருகிறார்கள். அதுக்கே அதே நேரத்தில் பிரதமருக்கும் உள்துறை அமைச்சகத்துக்கும் அமைச்சருடனும் தொடர்ந்து பேசி கொண்டிருப்பதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது. இப்போ ஒருபுறம் பிரதமர் பேசுகிறார், ஒருபுறம் இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ ஏதோ ஒரு அசாதாரணமான சூழ்நிலை நிலவிவிடக்கூடாது என்பதற்கான பல்வேறு விதமான நடவடிக்கைகள் எடுத்து வருவது போல் தெரியுது. அதாவதுங்க, நம்ம ரகோத்தமன் சொன்னதை போல் இந்திய அரசியல் அமைப்பில் வந்து அவங்களுக்கு விசேஷ சலுகை கொடுத்தது எதனால் அப்படின்றது ரகோத்தமன் ஐயாவுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னு சொன்னால், சர்தார் வல்லபாய் பட்டேல் எல்லா சமஸ்தானங்களையும் இணைக்கும் பொழுது இந்த காஷ்மீரில் மட்டும் இந்து மன்னர் இருந்தார், பெரும்பான்மையானவர்கள் முஸ்லீம்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆக அவர்கள் வந்து இந்த விசேஷமான சலுகையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்தோம். ஆனால் கொடுத்து 70 ஆயும் கூட துப்பாக்கி சத்தம் ஓய்ந்ததாக தெரியவில்லை. இந்த சூழ்நிலையிலே 370 பிரிவு நீக்கப்பட்டதற்கு பின்னால் அங்கே ஒரு அமைதியை உருவாக்க வேண்டும், அந்த மக்கள் மத்தியில் ஒரு சுமூகமான சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மத்திய அரசு அதிகாரிகள் அங்கே இறங்கி மக்களுக்கு உண்மை நிலவரத்தை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ என்னென்னா, ஒவ்வொரு இராணுவ வீரரும் குறிப்பாக தமிழ்நாட்டில் கூட பார்த்திங்கன்னா, ஏராளமான இராணுவ வீரர்கள் சவப்பெட்டியிலே வருகிற பொழுது அவர்கள் தேசிய கொடி போர்த்தப்பட்டு, நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்கல்ல, காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பீட்டர் அல்ஃபோன்ஸ் தான் சொல்கிறாரு அந்த இராணுவம் காஷ்மீர் பெண்களை கற்பழிக்குதுன்னு சொல்றாரு. இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இந்த நாட்டையே காப்பாற்ற ராணுவ வீரர்கள் மீது இப்படி ஒரு அபாண்டமான பழிய காங்கிரசுடைய மூத்த தலைவராக இருக்கிற பீட்டர் அல்ஃபோன்ஸ் போன்றவர்கள் சொன்னா எவ்வளவு பெரிய கேவலமான கருத்து இது. இல்லை, இப்போ அவர் சொன்ன மாதிரி பீட்டர் அல்ஃபோன்ஸ் பேசுறது நானும் கேள்விப்பட்டேன். அதே நேரத்தில் தேசிய அரங்கத்திலையும் கூட காங்கிரஸ் அடிக்கடி வந்து இந்திய இராணுவத்தினர் வந்து பாகிஸ்தான், அதாவது பெண்களை வந்து
ஜம்மு காஷ்மீர் பெண்களை கற்பழித்ததுன்ற மாதிரியான பல தகவல்களையும் கொடுத்து கொண்டே வருகிறாங்க. சார், இது நாம் என்ன சொல்கிற வரேன்னா, முழு இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது காஷ்மீர் பகுதி. முழு இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இடத்துல பெண்களை வந்து தீவிரவாதிகள் கற்பழிக்கிறாங்கன்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஒன்று. ரெண்டாவது, தேசிய மாநாட்டு கட்சியோடு இணைஞ்சி பிஜேபி அங்கே 5 ஆண்டுகள் ஆட்சி நடத்தியிருக்காங்க. மெஹபூபா ஆட்சியில் ஆட்சி நடத்தியிருக்காங்க. அப்போ ஆட்சியை கவுத்தறத விட்டுருவோம், நடத்தணும். அப்போது அங்கெல்லாம் நல்லா தான் நடத்திட்டு இருந்த ஆட்சி, அவங்க ஆட்சியில் நல்லா இருந்தது அவங்களே சொன்னாங்க. பிஜேபி ஜம்மு காஷ்மீரில் இன்றைக்கு மக்கள் நிம்மதியாக வாழ்கிறார்கள், வளர்ச்சி திட்டங்கள் அங்கே பெரிய அளவில் இருக்குது. நம்முடைய பிரதமரே சொன்னார், அன்றைய உள்நாட்டுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு ராஜ்நாத் சிங் சொன்னார். இப்போ அதெல்லாம் சொல்லிவிட்டு இன்றைக்கி 5 ஆண்டுகள் நீங்கள் ஆட்சி நடத்துனீங்க, லடாக்கில் நீங்கள் பெரிய அளவில் வெற்றி பெற்றீங்க, எத்தனை எம்பிக்கள் நீங்கள் வெற்றி பெற்றீங்க, அந்த சட்டத்தின் மீது அவர்கள் மரியாதை வச்சுருக்காங்க. இன்றைக்கு காஷ்மீர் மக்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த முஸ்லீம் சகோதரர்கள் என்ன சொல்றாங்க, இந்தியாவை ஏற்றுக்கொள்கிறோம், இந்திய அரசியல் சமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்கிறோம், இந்தியாவோடு தான் வாழ்வோம் என்று தானே சொல்றாங்க. நன்றி. நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டவர்கள் மூவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. நண்பர்களே, நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதி சற்று முன்பாக, அதாவது 8 மணிக்கு துவங்கிய பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய உரை 8:33 முடிவடைந்தது. 33 நிமிடங்கள் இந்த 370வது பிரிவு நீக்கப்பட்டது ஏன் என்பது குறித்தும், நீக்கப்பட்டதற்கு பிறகு என்னென்ன நிகழ்வுகள் நடத்தப்படும், காஷ்மீருடைய வளர்ச்சி பாதுகாப்பு எவ்வாறு உறுதிப்படுத்தப்படும், கல்வி வேலைவாய்ப்புகள் தொழில் வளர்ச்சிகள் எவ்வாறு இருக்கும் என்கிற பல உத்தரவாதங்களை அவர் கொடுத்திருக்கிறார். சமீபத்தில் 2-3 தினங்களாக நாடாளுமன்றத்திலே இருபெரும் விவாதங்களாக நடந்தாலும் கூட, சர்வதேச அரங்கிலே மட்டுமல்ல, பாகிஸ்தானிலே மட்டுமல்ல, இந்தியாவிலும் பல்வேறு அதிர்வலைகளை ஏற்படுத்திய விவரமாக இருக்கிறது. ஏதோ முத்தலாக் விவகாரம் மாதிரி இதை கடந்து போய்விட முடியாது. ஏனென்று சொன்னால் இது ஒரு பாகிஸ்தானுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இது குறித்து இம்ரான்கானும் அங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தை கூட்டி பல தீர்மானங்களை, இந்தியாவுக்கு எதிரான பல தீர்மானங்களை வைத்திருக்கிறார்கள். தூதரக உறவு மற்றும் வணிகம் வர்த்தகம் எல்லாவற்றையும் துண்டிப்பது என்பது 5க்கும் மேற்பட்ட முடிவுகளை பாகிஸ்தான் எடுத்திருக்கிறது. சர்வதேச அரங்கிலே ஐநாவிடமும் அமெரிக்காவிடமும் அவர்கள் முறையிடப் போவதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆக இந்த தகவல்கள் எல்லாம் ஒருபுறம் இருக்க, இவைகளையெல்லாம் சமாதானப்படுத்துவதற்காக மட்டுமல்ல, இந்திய நாட்டு மக்களுக்கும் மட்டுமல்ல, சர்வதேச அரங்கிலே பிரதமருடைய உரை மொழிபெயர்க்கப்பட்டு சர்வதேச அரங்கிலும் எதிரொலிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. ஆகவே பிரதமர் எந்த காரணத்தின் அடிப்படையில் இந்த உரையை நாட்டு மக்களுக்கு நிகழ்த்தினார் என்பதை அறிந்து கொள்வதற்காகத்தான் 3 வல்லுநர்களை அழைத்து உடனடியாக, அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிற பொழுதே உடனடியாக இந்த விவாதத்தை முன்வைத்தேன். இவர்களும் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை யூகித்துக்கொண்டு தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வகையில் அறத்தின் கைகள் உயரட்டும், அறிவு கூர்வால் சுழலட்டும், மக்கள் புரட்சி வேண்டிக்கட்டும். அச்சமில்லை, உங்களுக்காக, தமிழ் சமூக மக்களுக்காக இன்னும் பல்வேறு பிரச்சனைகளுடன் தொடர்ந்து பாயும்.